சதங்க ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே இவங்களோட லேண்டு வாங்கினீங்க அப்படின்னா அடுத்து 7 to 9 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை செல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்களே திரும்பவும் 150% கிட்ட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவங்களும் திரும்ப வாங்கிக்கிறாங்க ஓகேங்களா. இதுக்கு அவங்க அக்ரிமெண்ட்டும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. ஹாய் ஹலோ, நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. கைஸ், நீங்கள் ECR-ல ஆன் ரோட் மேலே ஒரு சூப்பரான லேண்டு வாங்க மனுச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஸோ இந்த வீடியோவில் டூரிஸ்ட் பிளேஸுக்கு மத்தியில் ஒரு சூப்பரான லேண்ட் இருக்குது. இந்த லேண்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இந்த லேண்டு பக்கத்தில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, இதை பற்றி முழுமையான விபரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கை சார் வந்துட்டாங்க. சார் தான் இன்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின விவரங்கள் எல்லாத்தையுமே நமக்காண்டி சொல்ல போகிறாங்க. ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லிடுங்க. சார், என்னோட நேம் வந்து பிரபாகரன் சார். எங்களோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் சார். சூப்பர், ஓகே ஓகே. அதான் சார் உங்களோட கம்பெனி நான் பார்த்தேன், போர்டு பார்த்தேன், பைபாஸில் போகும்போது நிறைய இடத்துல உங்கள் நம்ம போர்டு இருக்கு இல்லையா சார், பார்க்கும்போது தெரியுது நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் படிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம் சார். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்கு சார். எங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையோட சவுத் சென்னையோட பேஸாக பண்ணிகிட்ருக்கோம் சார். ஸோ சவுத் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கிற GST ரோடு, OMR ரோடு, தென் ECR ரோடு, இந்த லொக்கேஷன் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஓகே. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ECR ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு சார். ECR ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேஜராக இருக்கிற கோவளம் அந்த லொக்கேஷனில் லொக்கேட் ஆகிருக்கு. கோவளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோவளம் டு முட்டுக்காடு டுவர்ட்ஸ் சென்னை ரோடு ஆக்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் இருக்குது சார் இந்த லொக்கேஷன் ப்ராப்பர்ட்டி. ஓகே சார், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு நம்ம வரணும்னா இப்போ கனெக்டிவிட்டி வந்து எப்படி இருக்குது சார்? நம்ம இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ECR ரோடு ஆன் ரோடு இருக்குது சார். நம்மளோட பேக் சைடில் பார்த்தாலே தெரியும் ECR ரோடு தெரியும் சார். ஆமாம், ECR ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து கலெக்ட் பண்ணால் நம்மளுக்கு 4th plot வரும் சார் இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக வந்து 13 கிரவுண்ட் இருக்குது சார் நம்மளுக்கு லேண்ட் ஏரியா. ஓகே. ஸோ நம்மளுக்கு ஆக்சசபிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வைஸ் பார்க்க சொல்ல வந்து பண்ணால் நம்ம சென்னையிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு ECR ரோடு ஒரே ரோடு, திருவான்மியூர் டுவர்ட்ஸ் பாண்டி போகிற ரோட்டில் ஒரே ரோடு சார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு OMR ரோட் ஸ்ட்ரெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நாவலூர் அடுத்த இருக்கிற கேளம்பாக்கத்துலேருந்து டுவர்ட்ஸ் கோவளம் வர ரோட்டில் வந்தோன்னா நம்மளுக்கு கோவளம் ECR சிக்னல்லேருந்து டுவர்ட்ஸ் சென்னை போகிற ஆக்சஸில் நம்மளுக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து கலெக்ட் பண்ணால் அரௌண்ட் ஒரு 1 kilometer ப்ரீவியஸாகவே இருக்குது சார். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ அதாங்க சார், இவ்வளோ கனெக்டிவிட்டி பக்கத்தில் இருக்குது ஓகேங்களா. ஓகே சார், இது இல்லாமல் ஆக்சுவலி இது வந்து ஃபார்ம்லேண்ட்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம் சார். ஸோ ஓகே, இந்த ஃபார்ம்லேண்ட் பயன்படுத்தி நம்ம என்னென்ன பண்ணிக்கிற முடியும் சார்? இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ECR ரோட்லேருந்து 5th plot 4th plot அந்த ரேஷியோவில் வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் தானே சார் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வில்லா ப்ராஜெக்ட்டும் சரி, தென் அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சேல் பண்ணலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 13 கிரவுண்ட் இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் வந்து நம்மளுக்கு OSR கொஞ்சம் கொடுத்துட்டு நியர் டு தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 வில்லாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் சார் இதில். ஸோ எங்களோட பிளானும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டியாக கேட்குறவங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்ருக்கோம். இஃப் இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்காக வில்லாஸ் பார்ப்பாங்க, அவங்களோட டைப்பில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம் சார் கஸ்டமைஸில். ஸோ அதனால் 2-in-1 ஒன்று அப்பார்ட்மெண்ட்டு, இன்னொன்று வில்லாஸு, இன்னொன்று வேக்கண்ட் லேண்டு, இந்த மாதிரி பர்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார். கேஷ் பாருங்கள், உங்களுக்கு ஜஸ்ட் இந்த லேண்டு மட்டும் வேணும்னாலும் உங்களுக்கு வாங்கிக்கிறலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டிய ஐடியாவில் இருக்கீங்க, ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு வில்லா இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே இவங்களே கட்டித்தரதுக்கும் ரெடியாக இருக்காங்க. ஓகே சார், அதே மாதிரி நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கூட கட்டலாம் நம்ம. அப்படி இருக்கிறப்போ பக்கத்தில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் இருக்குது சார்? நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ECR ரோட் சார். ECR ரோட்ல வந்து மேஜராக டூரிஸ்ட் பிளேஸ்ன்றது நிறையவே கண்டிப்பாக கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட் அப்படின்னு பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கு அப்படியே அட்ஜாயிண்ட் ஒரு 100 meters வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு போட் ஹவுஸ் இருக்குது சார். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டுவர்ட்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா MGM டிசிவல் இருக்குது முட்டுக்காடில். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பைல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெசார்ட்ஸ் இருக்குது. தென் அப்புறம் கோவளம் அப்படின்னு பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கோவளம் பீச்சும் இருக்குது, அது எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃப்ளாக் பீச் அப்படின்ற ஒரு பீச்சும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ளூ ஃப்ளாக் பீச் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து மோடி சார் வந்து விசிட் பண்ணிட்டு போன லொக்கேஷன் அது. ஓகே, ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியன் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் செக்டர் வந்து ஒரு பீச் மெயின்டெனன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீட்னஸாக வச்சுட்டு இருக்காங்கன்னு அதுக்கு ஒரு ரெகக்னேஷனே கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில். சூப்பர், ஓகே. ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி விசிபிலிட்டி இருக்கிற லொக்கேஷனுக்கு நியர்பைல தான் சார் இருக்குது கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ அதாங்க, ஸோ இவ்வளோ வேல்யூவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இப்போ ரேட் எவ்வளோ போய்கிட்டு இருக்கு சார்? இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ECR-லேருந்து அப்படியே 4th plot வருது சார். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 13 கிரவுண்ட் இருக்குது. பர் கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 crore rupees கொடுத்துட்ருக்கோம் சார், அதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸாக கொடுத்துட்ருக்கோம் சார். மொத்தம் 13 கிரவுண்டுக்கு வந்து
பார்த்தோன்னா 13 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார். ஓகே சார், இதே ஈசிஆரில் வந்து நிறைய இடத்துல வந்து இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, அதை விட்டுட்டு நான் உங்ககிட்ட வரணும்னா அதுக்கு என்ன ரீசன் சொல்லுவீங்க? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் செக்டர் சார். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரியல் எஸ்டேட் அப்படின்னு இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, ஸோ எங்ககிட்ட வாங்குற ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைட்லேருந்து எப்பவுமே மேக்ஸிமம் வந்து 100% டைட்டில் கிளியரன்ஸ் வந்து டாக்குமெண்ட் அஷூரன்ஸை கொடுக்குறோம். ஸோ ஈஸியாக லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட்ல நாங்கள் அக்ரிகேட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்க சொல்லணும்னா நியர் டு தட் ஒரு 200 ப்ராப்பர்ட்டி நாங்கள் அக்ரிகேட் பண்ணால் அதில் வந்து 50% ரேஷியோ வந்து கொஞ்சம் டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபேக் இருக்குது. ஓகே, ஸோ அதை ஃபில்டரைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியை எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்டுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துறோம் சார். தென் அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைட்லேருந்து ப்ரீவியஸாக நாங்கள் பண்ணிட்டு இருந்த ஜிஎஸ்டி ரோட் லொக்கேஷன், ஓஎம்ஆர் ரோட் லொக்கேஷன்லாம் ப்ராப்பர்ட்டியோட ஹைக் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் இருக்கிற ப்ராஜெக்ட் வைஸும் சரி, ப்ரைவேட் செக்டரோட சில கம்பெனிஸும் சரி, தென் அப்புறம் பாப்புலேஷன் வைஸ் இன்க்ரீஸும் சரி சார். ஸோ அதனால் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் சேம் லைக் தட் ஈசிஆர் ரோட்ல. ஈசிஆர் ரோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜராக எல்லாரும் சூஸ் பண்ணுறது என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட்டுக்காக மட்டும் தான். ரெசிடென்ஷியல் ஆக்குபேஷன்றது ரொம்ப ரேர் கேசஸ் தான், பட் ஆனால் இப்போ அதுவும் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால ரெசிடென்ஷியல் ஆக்குபேஷனுக்கு வந்து இங்கே டெவலப் ஆகிட்டு இருக்கனால எங்களோட பாப்புலேஷன் க்ரோத் சென்செக்ஸ் ரேட்ஸ் நாங்கள் எங்களோட சர்வேல் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிடென்ஷியல் ஆக்குப்பை ஆகிறவங்களோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்கு சார். ஸோ அதனால ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் சரி எங்கள் சைடில் கொடுக்குற எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 9 years டியூரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 100 to 150% வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். எங்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ வாங்க ரேட் இல்லாமல் 100 மடங்கு அப்படியே அதிகமாக. ஓகே, வேல்யூஷன். ஸோ அந்த மாதிரி வேல்யூ தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி 100 to 150% வந்துட்டு நீங்களே வாங்கிடுவீங்க. ஆமாம், கேரண்டி தானே? ஆமாம் சார். இப்போ எங்கள் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அஷூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோன்னா ப்ரீவியஸ் எங்களோட பைப்லைன் கிளைண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்கறது வேர்டிங்ஸாக மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட்ரியாகவும் சைன் பண்ணி தரோம் சார். ஆமாம், ஸோ சைன் பண்ணி தர சொல்ல அவங்க வந்து ஃபியூச்சர் சேல் இப்போ இந்த ஓவரால் பட்ஜெட்னு பார்க்க சொல்ல வந்து சாமானிய மக்கள் இல்லாமல் எல்லாமே ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து வாங்கக்கூடிய இடம் பட்ஜெட் உள்ள ப்ராப்பர்ட்டி தான் இது. அவங்க சைட்லேருந்து ஃபியூச்சரில் ஒரு பையரை தேட சொல்ல அந்த பையரை கிரியேட் பண்ணி தர பிளாட்ஃபார்மில் நாங்கள் தான் சார் இருப்போம். சூப்பர். ஸோ அதனால் நாங்கள் அவங்க சைட்லேருந்து டேம் ஷூராக கேரண்டி தந்துட்டோம். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ அதாங்க, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே இவங்களோட லேண்டு வாங்கினீங்க அப்படின்னா அடுத்து 7 to 9 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை செல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்களே திரும்பவும் 150% கிட்ட ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவங்களும் திரும்ப வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு அவங்க அக்ரிமெண்ட்டும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. ஓகே சார், இது இந்த அளவுக்கு க்ரோத் ஆகிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் சார்? இந்த லொக்கேஷன் க்ரோத் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக ரெண்டே ரீசன் தான் சார். ஒன்று வந்து மெயின் ஸ்பாட்டான டிரான்ஸ்போர்ட்டேஷனான ஈஸியான ரோடு சார். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு அப்படின்ற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிட்டி லிமிட்டில் கன்வெர்ட் ஆகிடுச்சு சார் எல்லாமே. ஓகே, ஸோ இது வந்து சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சென்னை மாநகராட்சி உட்பட்டு கொண்டு வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சிஎம்டிஏ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே டெவலப் ஆகிட்டு இருக்கு சார். ஓகே, ஸோ அதனால் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் சரி கவர்மெண்ட்டோட க்ரோத்தும் சரி இந்த இடத்துல அதிகமாகிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸி க்ரோத்ன்றது விஷுவலைஸ்டா தெரியுது சார். கண்டிப்பா எப்படி பார்த்தாலுமே ஃபியூச்சர்ல சார் சொன்ன மாதிரி ஒரு 7 to 9 இயர்ஸ்ல கண்டிப்பா இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸாக தான் ஆக போகுது. இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இவங்களே வந்துட்டு அக்ரிமெண்ட்டும் போட்டு கொடுத்துட்றாங்க, நாங்களே ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காண்டி நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பக்காவான ஒரு ஆன் ரோட்டில் அதுவும் ஈசிஆரில் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார், இப்போ சொல்லுங்கள், ஸோ இங்கே யாராவது சைட் விசிட் வராங்க அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக சார், எங்களோட சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்வீஸ்ன்றது 100% கொடுத்துட்ருக்கோம் சார். ஓகே, ஸோ சைட் விசிட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்களோட இனிஷியல் ஸ்டேஜ்ன்றதுனால கிளைண்ட் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் அவங்களுக்கு பிக் அண்ட் அப் அண்ட் ட்ராப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைட்லேருந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். ஓகே ஓகே, ஸோ வந்து கிளைண்ட்டை கூட்டிகிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணி எங்கள் சைட்டை காமிச்சிட்டு திருப்பி அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ண வச்சு அவங்களுக்கு ரிட்டர்ன் டு ஹோம் அப்படின்ற விஷயம் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் சார். சூப்பர், ஓகே. வெளியேருந்து நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் அலைய வேண்டியது தேவை கிடையாது, நீங்கள் எங்கே இறங்கிட்டு கால் பண்ணிங்கன்னா போதும், ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும், டைரெக்டாக அவங்களை பிக்கப் பண்ண ட்ராப்பும் பண்ணி விட்டுருவாங்க, உங்களுக்கு அலைச்சலும் இருக்காது, வந்து விசிட் பண்ணி கூட பார்த்துட்டு போய்க்குவாங்க. ஸோ அதாங்க, ஸோ எங்களுக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நாங்கள் கேட்டோம், இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணியோ அதை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. ஸோ அதாங்க, ஸோ உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி 7 to 9 வருஷத்துக்குள்ளே 2x மடங்கு ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடிச்சிங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு நாங்கள் அமீர், டாடா பை பை, சி யூ.